Hi everyone, welcome to Rikasha's kitchen. இன்னைக்கு நாங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். மெதுவடை எப்படி கிறிஸ்பியா டேஸ்டியா ஸ்பஞ்சியா பண்றேன்றத நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்க சப்போர்ட் எனக்கு தாங்க. தேங்க்யூ ஸோ மச். மெதுவடை செய்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் உளுந்து நல்லதாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 500 கிராமுக்கு தான் செய்ய போகிறேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா உளுந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 3 டைம் வாஷ் பண்ணி 4 hours ஊற வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா இன்னும் 2 hours கூட ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா ஊறி உப்பி இருக்குது. வடை செய்யும் போது மினிமம் 4 hours ஆவது உளுந்து ஊறி இருக்கணும். அப்போ தான் அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டின உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு தண்ணி சேர்க்காமல் தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அது கூடயே பச்சை மிளகாய் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி கிரைண்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கட்டியாகிடும். அப்புறம் மிக்ஸி ஜார் ஆன் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு மேலே உள்ள உளுந்தெல்லாம் கீழக்கு போகிறதுக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தான் நாங்கள் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேருங்க. ஏன்னா 4 வாட்டி மாதிரி நாங்கள் கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து திரும்ப கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப ஒன் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூனை வச்சு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் கிரைண்ட் பண்ணி எடுங்க. இப்படி ஒரு 4 டிப் செஞ்சிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தியான ஒரு டோ கிடைக்கும். ஸ்டார்ட்லே தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணினீங்கன்னா உளுந்துமா பதம் தெளிச்சு போயிட்டும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணுறது. நல்லா கட்டியாக வாரத்துக்கு மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை பார்த்திங்கன்னா விளங்கும், நல்லா ஸ்மூத்தியாக கட்டியாக இக்குது. அரைச்ச மாவு சரியான பதம் வந்திக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் அரைச்ச மாவில் சின்னதாக கொஞ்சம் எடுத்து அதை அந்த தண்ணியில் போட்டு பாருங்கள். மாவு நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி மிதந்து வந்துச்சுன்னா நாங்கள் அரைச்ச மா பெர்ஃபெக்டாக அரைப்பட்டிக்குன்னு விளங்கிக்கலாம். அரைச்ச மாவை மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா உளுந்தையும் அரைச்சி பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அரைச்ச மாவை 5 மினிட்ஸ் மட்டும் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா எங்களோட உளுந்து வடை நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ஸ்பூனை யூஸ் பண்ணாமல் கையாலே இப்படி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லா சாஃப்ட் தன்மை கிடைக்கும். இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு 2 hours கவர் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் எங்களோட வடை வந்து ஸ்பஞ்சியாக வரும். மா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க நல்லா ஊறிக்குது. திரும்பியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே நான் உப்பு சேர்க்குறேன், தேவையான அளவு உப்பு. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நான் எப்போ உளுந்து வடை செய்கிறனாலும் ரவை சேர்ப்பேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிலவங்க அரிசி மா சேர்ப்பாங்க கிறிஸ்பியாக வரும்னு.
ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க உளுந்து வடை ஷேப் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே ஒரு போலில் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டு செஞ்சிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக மா எடுத்துக்கோங்க. பாருங்கள் கையில் ஒட்டுதில்லை. அப்படியே ஷேப் எடுங்க. இப்படியே ஷேப் கொடுத்ததுக்கு அப்புறம் நடுவில் சின்னதாக ஹோல்ட் ஒன்று போட்டுக்கோங்க. நான் எப்போ வடை செய்கிறனாலும் இந்த மெத்தடில் கையால் தான் செய்வேன். இந்த மாதிரி ஷேப் எடுத்ததுக்கப்புறம் டிரெக்டாக ஆயிலேயே போட்டுக்கோங்க. சிலவங்க ஒரு ஸ்பூனை வச்சு செய்வாங்க, இல்லை ஒரு கிண்ணத்தை வச்சு செய்வாங்க. ஆனால் நான் எப்போ கையை தான் யூஸ் பண்ணி செஞ்சுக்குவேன். இப்படி ஒவ்வொரு வடையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகி வர டைமில் மெதுவாக மறு சைடை திருப்பி விட்டுக்கோங்க. சிலவங்க மெதுவடை செய்யும் போது ஒனியன், மல்லி இலை, கருவேப்பிலை இல்லை சீரகம் அப்படியெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். சும்மா நார்மலாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இல்லை நீங்கள் வெங்காயம் கருவேப்பிலை சேர்க்குறதா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். வடை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரெடியாகிட்டு வருது. உங்களுக்கே பார்த்தா விளங்கும். இஸ்டார்ட்டை விட இப்போது பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிக்குது. மெதுவாக ஃப்ரையிங் பேன்லேருந்து டிஷ்யூ போட்ட பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாரும் பனானா லீஃபை வச்சு வடை தட்டுவாங்கள்லன்னு நாமும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணினேன். நல்லா தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு கைட சாட்டிஸுக்கு வரலை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், வீடியோக்கு காட்டலான்னு பார்த்தேன், எனக்கு சாட்டிஸாக வரலை. ஒவ்வொருத்தவங்களுக்கு பலகின ஸ்டைல் இருக்குது இல்லையா, அதன்படி செஞ்சால் தான் நல்லா வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு பார்த்து அந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கைக்கு மாற்றி திரும்ப ஆயிலில் போட்டுக்கோங்க. அப்புறம் மீதி மாவெல்லாம் நான் கையாலே தான் செஞ்சேன். வாங்க மெதுவடைக்கு ஒரு நல்ல சூப்பரான சட்னி செய்யலாம். துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு பல்லு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் உளுந்தும் போட்டுக்கோங்க. அதோட லெமன் ஜூஸ். ஃபைனலாக உப்பும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூனை வச்சு கிளறிட்டு திரும்பவும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடுகும் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சு வாரத்தோட பூண்டு சிறிதாக கட் பண்ணத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒனியன். அப்புறம் கார்னிஷுக்காக நான் வந்து ட்ரை சில்லி ஒன்று சேர்த்திக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்சாக வரும்போது நாங்கள் செஞ்சு வச்ச சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஈவினிங் டீ டைமுக்கான மெதுவடை தயாராகிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பி ஆகிக்குது. நான் உடச்சி காட்டுறேன். உள்ளே நல்லா சாஃப்ட் ஆகிக்குது, நல்லா டேஸ்டியும் இருந்துச்சு. இது கூடவே நாங்கள் செஞ்சு வச்ச கோகோனட் சட்னியை கூட டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் செய்யும் போது ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.